ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களோட கைன் மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி 16.9 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ போய் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து மூவபிளாக இருக்குது. இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கட் ஆப்ஷனுக்கு எடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களை ரெண்டு விரலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போகிறது தோணுச்சுன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு உங்களோட நான் உங்களுக்கு சொல்லித்தரனால அப்படி ஒரு 20 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெக்னைட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிட்டு லைட்டாக கலரை டிம் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதே கிளிக் பண்ணி கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்க்குங்க. கலர் ஃபில்டரில் வந்து இந்த ப்ளூக்கும் மேலே இது இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ லேயர் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த செல்லு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த செல்லை தூக்கி போட்டு ஒன்று வாங்கணும். ஸோ நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணி விட்டோன்னே உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் டிமான மாதிரி தெரியும். நீங்கள் இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு கடைசியாக இருக்கிறத வந்து ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க. ஃபுல்லாக வச்சு விட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி இப்போ நம்ம கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். இந்த கலர் இந்த ஒரு லிங்க்கு நான் இவ்வளோ தூரம் வச்சுட்டு கீழே வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இதையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் மீடியா போய்ட்டு ஆரஞ்சு கலர் நான் இங்கே சூஸ் பண்ணி இங்கே நான் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இங்கே வச்சுக்கிறேன். இதே அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டுட்டு டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டு லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி ஒயிட் கலர் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். இதை இங்கே வச்சுட்டு பிளண்டிங் போய்க்குங்க. பிளண்டிங்கில் போய்ட்டு ஹார்ட் லைட்டும் இருக்கும், இல்லைன்னா சாஃப்ட் லைட்டை கொடுங்க. அப்படியே இல்லைன்னா லைட்டானு கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு அதையும் இதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். இது இப்படி லைட்டாக ஜூம் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஸோ இதில் ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு பல்சன் இருக்கும், அதை கொடுத்து டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒயிட்டை கிளிக் பண்ணி ஓவரால் அனிமேஷன் வந்து பல்சன் இருக்கும், அதையும் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதுலேயும் போயிட்டு பல்ஸு கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்ல, அந்த அதை அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு ஃப்ளோட்டிங் இருக்கும், அந்த ஃப்ளோட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட்டிங்கை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. போட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராகவே ப்ளே ஆகுது. நீங்களும் இது மாதிரி ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.